ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 புதிய நாடாளுமன்ற கட்டிடம் நெருக்கடி மிகுந்ததாக உள்ளது என்றும் 2024 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது சிறப்பாக பயன்படுத்தப்படும் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் போது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் செயல்பாட்டிற்கு வந்தது. இந்த கட்டிடம் குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகுந்த ஆரவாரத்துடன் தொடங்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடம் உண்மையில் பிரதமரின் நோக்கங்களை நன்றாகவே உணர்த்துகிறது. அதை மோடி மல்டிப்ளெக்ஸ் என்று அழைக்க வேண்டும். 4 நாட்களுக்கு பிறகு நான் கண்டது குழப்பங்களும் உரையாடல்களின் இறைச்சலும் தான். இரு அவைகளுக்குள்ளும் லாபிகளிலும் ஒரே இறைச்சல்தான். அரங்குகள் வசதியாகவோ அல்லது கச்சிதமாகவோ இல்லாததால் ஒருவருக்கொருவர் பார்க்க தொலைநோக்கிகள் தேவை. பழைய நாடாளுமன்ற கட்டிடம் வெளிச்சம் நிறைந்ததாக இருந்தது. அதோடு உரையாடல்களை எளிதாக்கியது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை, சென்ட்ரல் ஹால் மற்றும் தாழ்வாரங்களுக்கு இடையே நடப்பது எளிதாக இருந்தது. புதிய நாடாளுமன்றத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான பிணைப்பை அதில் உள்ள சூழல் பலவீனப்படுத்துகிறது. இரு அவைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிக்கலாக உள்ளது. பழைய கட்டிடத்தில் நீங்கள் தொலைந்து போனால் அது வட்டமாக இருந்ததால் மீண்டும் உங்கள் வழியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். புதிய கட்டிடத்தில் நீங்கள் வழி தவறினால் நீங்கள் தொலைந்து போவீர்கள். புதிய கட்டிடம் நெருக்கடியும் அச்சமும் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இருப்பதில் இருந்த மகிழ்ச்சி தற்போது மறைந்துவிட்டது. பழைய கட்டிடத்திற்கு செல்வதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட எனது சகாக்களில் பலர் இதையே உணர்கிறார்கள். புதிய கட்டிடத்தின் வடிவமைப்பு தங்களின் பணியை செய்வதற்கு எளிதாக இல்லை என்று நாடாளுமன்ற செயலக ஊழியர்கள் கூறுகிறார்கள். கட்டிடத்தை பயன்படுத்தும் நபர்களுடன் எந்த ஆலோசனையும் செய்யாத போது இதுதான் நடக்கும். 2024 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு சிறந்த பயன்பாடு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார்.